ஒரு சில செயல்களை தொடர்ச்சியாக செய்தால் பாதுகாப்பான பேமெண்ட்களை உறுதிப்படுத்த முடியும். முறையான ரசீதை பெறாமல் கிளையிலோ அல்லது வங்கியின் பிரதிநிதியிடமோ பணம் செலுத்தவோ அல்லது எந்த ஒரு தொகையையும் ஒப்படைக்க வேண்டாம். முறையான ரசீது என்பது முதலாவது ஒரு கிளையில் அல்லது ஒரு சேகரிப்பு நிர்வாகியால் ஒரு மொபைல் அல்லது பிரிண்டரிலிருந்து அச்சிடப்பட்டு, இரண்டாவது வங்கியின் ப்ரோகலெக்ட் பயன்பாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு கையால் எழுதப்பட்ட ரசீதுகளையும் ஏற்க வேண்டாம். எந்த விதமான திருத்தங்களையும் அல்லது மாற்றங்களையும் கொண்டிருக்கும் எந்த ரசீதையும் ஏற்க வேண்டாம். அலுவலக நகல் அல்லது நகல் என்று குறிக்கும் ரசீதுகள் முறையானவை அல்ல என்பதால் அவற்றை ஏற்க வேண்டாம். ரசீதில் அச்சிடப்பட்ட தேதி, ஒப்பந்த எண், கடன் வாங்கியவரின் பெயர், தொகை மற்றும் பிற விவரங்கள் அனைத்தும் துல்லியமாக உள்ளதென்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு நேரத்தில் செலுத்தப்படும் மொத்த தொகைக்கும் நீங்கள் ஒரு ரசீது மட்டுமே பெறுவதை உறுதிப்படுத்தவும். கட்டண ரசீதை ஏற்றப்பின் நீங்கள் ரசீதில் கையொப்பமிட்டு அலுவலக நகலை நிர்வாகியிடம் ஒப்படைப்பதை உறுதிப்படுத்தவும். ஈ ரசீதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் காகித பயன்பாட்டை குறைக்கவும். உங்கள் மின்னஞ்சல் முகவரி அல்லது மொபைல் எண்ணை பகிர்ந்திட நினைவில் கொள்ளவும். வங்கி வழங்கிய பணியாளர் அடையாள அட்டையை சரிபார்ப்பதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நிர்வாகி வங்கியின் உண்மையான ஊழியர் என்பதை உறுதிப்படுத்தவும். ரூபாய் 50,000 அல்லது அதற்கு மேற்பட்ட பண பரிமாற்றங்களுக்கு உங்கள் பான் அட்டையின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல் தேவை என்பதை நினைவில் கொள்ளவும். நினைவில் கொள்ளுங்கள், ஊழியர்கள், டீலர் அல்லது வங்கி பிரதிநிதி என கூறும் நபரின் எந்த ஒரு தனிப்பட்ட கணக்கிற்கும் எந்த பணத்தையும் மாற்ற வேண்டாம். இந்தசன் வங்கி இவ்வாறு கேட்காது. பாதுகாப்பாக இருப்பதே நன்று. சந்தேகம் இருந்தால் உடனடியாக பண பரிவர்த்தனையை நிறுத்தவும். ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில், உறுதிப்படுத்தல் செய்தி சரியாக இல்லாவிட்டால் அல்லது வேறு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் உங்கள் அருகிலுள்ள இண்டசன் வங்கிக்கு செல்லவும். பணம் செலுத்தும் போது பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.